My dear students, welcome to Brilliant Online Studies. In this video, we will learn about 6th Standard Mathematics Chapter 1, Fractions. The topic to be covered in this lesson, equivalent fraction, like and unlike fraction, addition and subtraction of fraction, multiplication of fraction, and division of fractions. Students, fractions pathi neenga 5th standard la padichirupinga. Let us recall the fractions. What is a fraction? Fraction is a number. It is a part of a whole. Whole means one. Mulmaya ulla oru porula equal ah divide panni adilendra namakku thevayana parts edukkuradhu dhaan fraction. Okay va eppdin paakalam. Fraction is considered two numbers, that is numerator and denominator. Eppdi write pannalam? Fraction is equal to numerator divided by denominator. Upside numerator, downside denominator. Okay, fractions nama real life la engala use pandrom appdinu ungalku already theriyum. Time, quarter minutes, half an hour, 3/4 minutes appdinu fraction la solluvom. Adhe mari liter la pathina half liter, quarter liter appdinu solluvom. Meter kilometer measure pannumbodhum nama fractions use pandrom. Distance measure பண்ணும்போது நம்ம 1.5 கிலோமீட்டர் 2.5 கிலோமீட்டர் அத மாதிரி சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. கிளாத் மெஷர் பண்ணும்போது 1/4 மீட்டர் 1/2 மீட்டர் அத மாதிரி சொல்லுவாங்க. பாயிண்டில் சொல்லுவாங்க. பாயிண்டில் வரும்போது அது டெசிமல் நம்பர். டெசிமல் நம்பர் எங்கேருந்து வருதுன்னா ஃப்ராக்ஷன்லேருந்து தான் வருது. ஓகேவா? லுக் அட் சி த பிக்சர். ஹோல்லேருந்து எப்படி ஈக்குவலாக பிரிச்சிருக்காங்கன்னு பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒரு சர்க்கிள் இருக்குது, அதை வந்து 2 ஈக்குவல் பார்ட்ஸாக பிரிச்சிருக்காங்க. 2 பார்ட்ஸாக பிரிக்கிறத நம்ம எப்படி சொல்லலாம்? ஹாஃப் அப்படின்னு சொல்லுவோம். ஹாஃப் means 1/2. Each parts is denoted by 1/2. Okay, va appa 2 1/2 sendichina enna aagum? Whole. 1/2 plus 1/2 is equal to 1. Whole means 1. Okay, va next paarenga. Circle 6 equal parts ah divide pannirukanga. Left side la dark yellow la 3 parts, right side light yellow la 3 parts. Okay, va 6 ஈக்குவல் பார்ட்ஸாக டிவைட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம ஃப்ராக்ஷனில் ரைட் பண்ண முடியும். ஈக்குவல் பார்ட்ஸாக டிவைட் பண்ணலை அப்படின்னா நம்மளுக்கு ஃப்ராக்ஷன்ஸ் வராது. லுக் அட் சி த பிக்சர். ஹவு மெனி ஈக்குவல் பார்ட்ஸ் ஆர் தர் இன் த சர்க்கிள்? தேர் ஆர் 6 ஈக்குவல் பார்ட்ஸ் இன் தி சர்க்கிள். ஸோ ஈச் பார்ட் இஸ் டினோட்டட் பை 1/6. த ஃப்ராக்ஷன் இஸ் 1/6. 1 இஸ் அ நியூமரேட்டர், 6 இஸ் அ டினாமினேட்டர். ஸ்டூடெண்ட்ஸ், இந்த சர்க்கிளை 2 ஈக்குவல் பார்ட்ஸாக டிவைட் பண்ணும்போது நமக்கு என்ன ஃப்ராக்ஷன்ஸ் கிடைச்சிது? 1/2. 1 இஸ் அ நியூமரேட்டர், 2 இஸ் அ டினாமினேட்டர். நெக்ஸ்ட் பாருங்கள், 6 ஈக்குவல் பார்ட்ஸாக டிவைட் பண்ணும்போது நமக்கு என்ன ஃப்ராக்ஷன் கிடைச்சிது? 1/6. 1 இஸ் அ நியூமரேட்டர், 6 இஸ் அ டினாமினேட்டர். ஓகேவா? டோட்டல் நம்பர் ஆஃப் ஈக்குவல் பார்ட்ஸ் தான் டினாமினேட்டர். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்? ஈக்குவலன் ஃப்ராக்ஷன். ஈக்குவலன் ஃப்ராக்ஷனில் ஃப்ராக்ஷன்ஸ் நம்பர்ஸ் தான் உங்களுக்கு வேறையாக தெரியும், பட் ஷேரிங் வந்து சேமாக தான் இருக்கும். எப்படின்னு பார்ப்போம். லுக் அட் சி த பிக்சர். ஒரு சர்க்கிள் இருக்குது, அது வந்து 2 ஹாஃபாக டிவைட் பண்ணியிருக்காங்க. 1 ஹாஃப் வந்து ரெட் கலர், அடந்தர் ஹாஃப் வந்து க்ரீன் கலர். அந்த க்ரீன் கலர் ஹாஃபே 2 ஆக டிவைட் பண்ணியிருக்காங்க. க்ரீன் கலர் ஹாஃப் 2 ஆக டிவைட் பண்ணும்போது அது குவார்ட்டர் ஆயிடுச்சு. 2 குவார்ட்டர் இருக்குங்க. அந்த ரெட் கலர் ஹாஃப் இருக்குல்ல, அதுக்கு வந்து ஃப்ராக்ஷன் 1/2. ஹாஃப் அப்படின்னாலே 1/2. ஓகேவா? நெக்ஸ்ட்டு அந்த க்ரீன் கலர் இருக்குல்ல 2 பார்ட்ஸ், அது வந்து குவார்ட்டர். ஹாஃபையும் பாதியாக பிரிக்கிறது பேர் குவார்ட்டர். குவார்ட்டருக்கு எப்படி ஃப்ராக்ஷன் வரும்? 1/4. ஓகேவா? இப்போ 2 1/4 இருக்குது, 2 க்ரீன் கலருக்கும் 2 1/4. 2 குவார்ட்டர் சேர்ந்தால் அது ஒரு ஹாஃப். ஓகேவா? அப்போ இது ரெண்டுமே ஈக்குவல் தான். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஈக்குவலன் ஃப்ராக்ஷன்ஸ்க்கு எக்ஸாம்பிள் பார்ப்போம். பேஜ் நம்பர் 4, எக்ஸாம்பிள் 1. ஃபைண்ட் த ஈக்குவலன் ஃப்ராக்ஷன்ஸ் ஆஃப் 3/4 அண்ட் 2/7. க்வெஸ்சனில் என்ன கேட்டிருக்காங்க? 3/4 அண்ட் 2/7, அந்த 2 ஃப்ராக்ஷன்ஸ் நம்பருக்கும் நம்ம ஈக்குவலன் ஃப்ராக்ஷன்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபைண்ட் 3 ஈக்குவலன் ஃப்ராக்ஷன், எனி 3 ஈக்குவலன் ஃப்ராக்ஷன் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சொல்யூஷன் ஃபர்ஸ்ட் பாருங்கள். 3/4 அதை எடுத்துக்கோமா. 3/4 அப்படிங்கிற ஃப்ராக்ஷனில் நியூமரேட்டர் 3, டினாமினேட்டர் 4. ஸ்டூடெண்ட்ஸ், ஆல்ரெடி மல்டிபிள்ஸ் பற்றி நீங்கள் படிச்சிருப்பீங்க, டேபிள்ஸ் தெரியும் உங்களுக்கு. ஈக்குவலன் ஃப்ராக்ஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது நமக்கு மல்டிபிள்ஸ் தான் இம்பார்ட்டன்ட். ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டரோட மல்டிபிள்ஸை சேம் லெவலுக்கு சேஞ்ச் பண்ண போகிறோம். ஓகேவா? நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் வேல்யூஸை சேம் லெவலுக்கு இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் பண்ணும்போது நியூ ஃப்ராக்ஷன்ஸ் கிடைக்கும். அதுதான் நமக்கு ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன்.
3 by 4 அப்படிங்கிற ஃப்ராக்ஷனில் நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் சேம் நம்பரால் நம்ம மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு நியூ ஃப்ராக்ஷன் கிடைக்கும். பாருங்கள், 3 by 4 அப்படிங்கிற ஃப்ராக்ஷனை நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டரை 2 மல்டிபிள் பண்ணுறோம். ஓகேவா, 4 2s are 8, 3 2s are 6. டினாமினேட்டரை எந்த நம்பரால் மல்டிபிள் பண்ணுறோமோ அதே நம்பரால் தான் நியூமரேட்டரையும் மல்டிபிள் பண்ணணும். இதுதான் ப்ரொசீஜர், அப்போ தான் நமக்கு ஈக்குவல் ஃப்ராக்ஷன் கிடைக்கும். ஓகேவா, நெக்ஸ்ட்டு 3 by 4 3 மல்டிபிள் பண்ணுறோம். 3 × 3 / 4 × 3. பாருங்கள், 3 3s are 9, 4 3s are 12. டினாமினேட்டர் அண்ட் நியூமரேட்டர் 2 நம்பர்ஸையும் நம்ம சேம் நம்பரால் மல்டிபிள் பண்ணும்போது தான் நமக்கு ஈக்குவல் ஃப்ராக்ஷன் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு 3 by 4 4 மல்டிபிள் பண்ணுவோம். 3 by 4 is equal to 3 × 4 / 4 × 4 is equal to 3 4s are 12, 4 4s are 16, 12 by 16. ஸ்டூடெண்ட்ஸ், 3 by 4 அப்படிங்கிற நம்பரில் நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டரை 4 மல்டிபிள் பண்ணியிருக்கோம். சேம் நம்பரால் மல்டிபிள் பண்ணும்போது 12 by 16 அப்படிங்கிற ஒரு ஃப்ராக்ஷன் கிடச்சிருக்கு. இது ஆல்சோ எப்படி இருக்குது, 3 by 4 ஈக்குவல் ஃப்ராக்ஷனாக தான் இருக்கும். ஸோ 3 by 4 அப்படிங்கிற ஃப்ராக்ஷனுக்கு 3 ஈக்குவல் ஃப்ராக்ஷன் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. 3 by 4 ஈக்குவல் ஃப்ராக்ஷன் என்னென்ன இருக்குது, 6 by 8, 9 by 12, 12 by 16. ஸோ தீஸ் ஃப்ராக்ஷன்ஸ் ஆர் கால்ட் ஈக்குவல் ஃப்ராக்ஷன்ஸ். ஈக்குவல் ஃப்ராக்ஷன்ஸை ரைட் பண்ணும்போது ஈக்குவல் போட்டு நம்ம ரைட் பண்ணணும். நெக்ஸ்ட் பாருங்கள், ஃபர்ஸ்ட் டினாமினேட்டரில் 4 அப்படிங்கிற நம்பர் இருக்கா, 4 மல்டிபிள்ஸ் கண்டினியூவாக வந்திருக்கு பாருங்கள். 4 4 2s are 8, 4 3s are 12, 4 4s are 16. 4 மல்டிபிள்ஸ் தான் டினாமினேட்டரில் வந்திருக்கும். அதே மாதிரி நியூமரேட்டர் பாருங்கள், 3 இருக்குது. 3 மல்டிபிள்ஸ் 2 3s are 6, 3 3s are 9, 4 3s are 12. 3 மல்டிபிள்ஸ் தான் வந்திருக்கும். ஸோ இது எல்லாமே 3 by 4 ஈக்குவல் ஃப்ராக்ஷன்ஸ். நெக்ஸ்ட்டு 2 by 7 ஈக்குவல் ஃப்ராக்ஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். டினாமினேட்டர் அண்ட் நியூமினேட்டரை சேம் நம்பரால் மல்டிபிள் பண்ண போகிறோம். ஓகேவா, ஃபர்ஸ்ட் 2 by 7 2 மல்டிபிள் பண்ணலாம். 2 by 7 is equal to 2 × 2 / 7 × 2. மல்டிபிள் பண்ணால் என்ன ஆன்சர் வந்திருக்கு, 2 2s are 4, 7 2s are 14. த ஃப்ராக்ஷன் இஸ் 4 by 14. நெக்ஸ்ட் 2 by 7 3 மல்டிபிள் பண்ணலாம். 2 × 3 / 7 × 3 is equal to 2 3s are 6, 7 3s are 21. The fraction is 6 by 21. Next, 2 by 7 is multiple by 4. 2 × 4 / 7 × 4. 2 4s are 8, 7 4s are 28. The fraction is 8 by 28. 2 by 7 ஈக்குவல் ஃப்ராக்ஷன்ஸ் என்னென்ன ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம், 4 by 14, 6 by 21, 8 by 28. தீஸ் ஆர் ஈக்குவலண்ட் ஃப்ராக்ஷன்ஸ் ஆஃப் 2 by 7. வீ கேன் ரைட் 2 by 7 இஸ் ஈக்குவல் 4 by 14 இஸ் ஈக்குவல் 6 by 21 இஸ் ஈக்குவல் 8 by 28. த நியூமரேட்டர்ஸ் ஆர் மல்டிபிள்ஸ் ஆஃப் 2 2 4 6 8. நெக்ஸ்ட், த டினாமினேட்டர்ஸ் ஆர் மல்டிபிள்ஸ் ஆஃப் 7 7 14 21 28. ஸ்டூடெண்ட்ஸ், நியூமரேட்டர் பாருங்கள், 2 4 6 8, 2 மல்டிபிள்ஸ் வந்திருக்கு. அதே போல் டினாமினேட்டர் பாருங்கள், 7 14 21 28, 7 மல்டிபிள்ஸ் வந்திருக்கு. எனி ஃப்ராக்ஷனுக்கு ஈக்குவல் ஃப்ராக்ஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது அங்கே என்ன நம்பர் நியூமரேட்டர் இருக்கோ அதோட மல்டிபிள்ஸாக கிடைக்கும். அதே மாதிரி டினாமினேட்டர் என்ன நம்பர் இருக்கோ அதோட மல்டிபிள்ஸ் தான் டினாமினேட்டரில் ஆன்சராக வரும். ஓகேவா, எக்ஸாம்பிள் 2, மது ஏட் 2 by 5 ஆஃப் த சாக்லேட் பார் அண்ட் நந்தினி ஏட் 1 by 3 ஆஃப் த சாக்லேட் பார், ஹூ ஹேஸ் ஈச் அண்ட் மோர். சொல்யூஷன், கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு சாக்லேட் பார் இருக்குது, அதை வந்து மது எப்படி சாப்பிட்ருக்காங்க, 5 parts டிவைட் பண்ணி 5 2 parts எடுத்திருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு சாக்லேட் பார் நந்தினி எப்படி சாப்பிட்ருக்காங்க, 3 equal parts டிவைட் பண்ணி அதில் 1 parts எடுத்திருக்காங்க. மது வந்து 2 by 5 parts, நந்தினி 1 by 3 parts. ஸோ யார் வந்து அதிகமாக சாப்பிட்ருக்காங்க, ஹூ ஹேஸ் ஈட் அண்ட் மோர். ஃப்ராக்ஷன்ஸ் பாருங்கள், 2 by 5 1 by 3. டினாமினேட்டர் சேமாக இல்லை, டினாமினேட்டர் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. டினாமினேட்டர் சேமாக இருந்துச்சு அப்படின்னா யார் அதிகமாக சாப்பிட்ருக்காங்கன்னு பார்த்தோன்னே நம்ம சொல்லிடலாம். டினாமினேட்டர் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ஃபஸ்ட்டு 5 parts 2 parts எடுத்திருக்காங்க, நெக்ஸ்ட்டு 3 ஒன்று எடுத்திருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா டினாமினேட்டரை சேமாக கொண்டு வரணும். லெட் அஸ் சீ த ஃப்ராக்ஷன்ஸ் 2 by 5 and 1 by 3. த ஃப்ராக்ஷன்ஸில் டினாமினேட்டர்ஸ் என்ன இருக்குது, 5 and 3.
ஃபைவ் அண்ட் த்ரீக்கு காமன் மல்டிபிள்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 15. ஃபைவ் த்ரீ இஸ் ஆர் 15. ஃபைவோட மல்டிபிள்ஸ் அண்ட் த்ரீயோட மல்டிபிள்ஸ் ரைட் பண்ணலாம். த்ரீயோட மல்டிபிள்ஸ் பாருங்கள், 3, 6, 9, 12, 15. ஃபைவோட மல்டிபிள்ஸ் பாருங்கள், 5, 10, 15. காமன் மல்டிபிள்ஸ் லீஸ்ட் அண்ட் காமன் மல்டிபிள்ஸாக இருக்கிறது என்ன? 15. ஸோ நம்ம என்ன பண்ணணும், டினாமினேட்டர் 15ஆக கன்வெர்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் 2/5 ரைட் பண்ணிக்குவோம். டினாமினேட்டர் 5 இருக்குது, அதை நம்ம 15க்கு கன்வெர்ட் பண்ணணும். அப்படின்னா 3ஆல் மல்டிபிள் பண்ணணும். 5 த்ரீஸாக 15. ஓகேவா, 3ஆல் டினாமினேட்டரை மல்டிபிள் பண்ணணும் அப்படின்னா நமக்கு 15 அப்படிங்கிற டினாமினேட்டர் கிடைக்கும். 5 த்ரீஸாக 15. ஓகே, நெக்ஸ்ட்டு டினாமினேட்டரை எந்த நம்பரால் மல்டிபிள் பண்ணுறோமோ அதே நம்பரால் தான் நியூமரேட்டரையும் மல்டிபிள் பண்ணணும். நியூமரேட்டர் 2 இருக்குது, 2 த்ரீஸாக 6. The fraction is 6/15. Next, Nandini at 1/3. The denominator is 3. 3 அப்படிங்கிறத நம்ம என்ன மாற்றணும், 15ஆக மாற்ற போகிறோம். ஸோ எதால் மல்டிபிள் பண்ணால் 15 கிடைக்கும், 5. 3 5 ஆர் 15. ஸோ டினாமினேட்டரை 5ஆல் மல்டிபிள் பண்ண போகிறோம். 3 5 ஆர் 15. ஓகே, டினாமினேட்டரை எந்த நம்பரால் மல்டிபிள் பண்ணியிருக்கோமோ அதே நம்பரால் அட் த சேம் நம்பரால் நியூமரேட்டரையும் மல்டிபிள் பண்ணணும். நியூமரேட்டர் இஸ் 1. 1 5 இஸ் 5. So the fraction is 5/15. The new fractions of Madhu at 6/15. Nandini at 5/15. Let us see, the denominators are same. So these fractions are called like fractions. 6/15 is greater than 5/15. 6/15 அப்படிங்கிறது யாரு? மது. மது தான் அதிகமாக சாப்பிட்ருக்காங்க. ஓகேவா, வி கேன் கால்குலேட் தட் மது ஹேஸ் ஈட் அண்ட் மோர் சாக்லேட்ஸ். ஸோ 2/5 இஸ் கிரேட்டர் தென் 1/3. நெக்ஸ்ட் யூனிட் ஃப்ராக்ஷன்ஸ். யூனிட் ஃப்ராக்ஷன்ஸ் ஆர் ஃப்ராக்ஷன்ஸ் ஹேவிங் 1 அஸ் இட்ஸ் நியூமரேட்டர். ஃபார் எக்ஸாம்பிள், 1/2, 1/3, 1/4, 1/5, 1/6 அண்ட் எக்ஸெட்ரா. ஏ ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் வித் நியூமரேட்டர் 1 இஸ் கால்டு அ யூனிட் ஃப்ராக்ஷன்ஸ். யூனிட் ஃப்ராக்ஷன் எப்போவுமே ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக தான் இருக்கும். ஸோ நியூமரேட்டர் வேல்யூஸ் வந்து டினாமினேட்டரை விட லெஸ் தானாக தான் இருக்கும். யூனிட் ஃப்ராக்ஷன்ஸ் ஆர் ஃப்ராக்ஷன்ஸ் ஹேவிங் 1 அஸ் இட்ஸ் நியூமரேட்டர். நெக்ஸ்ட் ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். எ ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் இஸ் எ ஃப்ராக்ஷன் தட் நியூமரேட்டர் இஸ் லெஸ் தென் த டினாமினேட்டர். ஃபார் எக்ஸாம்பிள், 2/7, 3/8, 4/11. ஸ்டூடெண்ட்ஸ் அப்சர்வ் த ஃப்ராக்ஷன்ஸ், த நியூமரேட்டர்ஸ் ஆர் லெஸ் தென் த டினாமினேட்டர்ஸ். Next, improper fraction. Improper fraction is a fraction that numerator is greater than the denominator. For example, 5/2, 7/4, 10/3. These are the denominators. The denominators are less than. The numerators are greater than the denominators. So, these types of fractions are called improper fractions. Next, mixed fractions. Students, listen carefully, think about the situation. Inyan had 5 idlis for his breakfast. When he was about to eat, his friend Abdul came. He wanted to share it equally with his friend Abdul. Both of them have taken 2 each and half of the remaining idli. Enna solirukanga, Inyan had 5 idlis for his breakfast. Inyan abdingravan 5 idlis vechirukan breakfast ku. When he was about to eat, his friend Abdul came. அவன் என்ன பண்ணுறான், அவனோட ஃப்ரெண்ட் அப்துல் வந்த அப்புறம் தான் அவன் சாப்பிட போகிறான். ஓகேவா, அது என்ன பண்ணுறாங்க, 5 இட்லிஸையும் ஷேர் பண்ணி சாப்பிட்றாங்க. ஈச் ஆஃப் தம் ஈட் 2 இட்லிஸ். 5 இட்லிஸ் இருக்குது, ஈக்குவல் ஷேரிங்கில் ஃபர்ஸ்ட் 2 இட்லிஸ் சாப்பிட்றாங்க. ரிமைனிங் 1 இருக்கும், அந்த ரிமைனிங் 1ல 2 ஈக்குவல் பார்ட்ஸாக டிவைட் பண்ணும்போது ஹாஃப் கிடைக்கும். ஓகேவா, அப்போ எப்படி அவங்க சாப்பிட்ருப்பாங்க, 2 ஃபுல் இட்லிஸ் அண்டு 1/2 இட்லி. ஓகேவா, அப்போ 2 1/2. ஒருத்தவங்களுக்கு எவ்வளோ கிடைச்சிருக்கும், 2 1/2. 2 + 1/2. லிசன், 2 அப்படிங்கிறது ஹோல் நம்பர், ஹாஃப் அப்படிங்கிறது ஃப்ராக்ஷன். ஒரு ஹோல் நம்பரும் ஒரு ஃப்ராக்ஷனும் ஆட் ஆகிறது தான் மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன். ஓகேவா, ஒரு ஹோல் நம்பரோட ஒரு ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் ஆட் ஆகிறது பேர் தான் மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன். ஏ மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் இஸ் த சம் ஆஃப் ஏ ஹோல் நம்பர் அண்ட் ஏ ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். Some examples of mixed fraction: 2 3/7, 5 2/7, 3 1/2. Okay students, today class la fraction na enna,
ப்ராப்பர் ஃப்ராக்ஷன், இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன், மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன், அன்லைக் ஃப்ராக்ஷன், லைக் ஃப்ராக்ஷன், ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன்ஸ், யூனிட் ஃப்ராக்ஷன்ஸ் பற்றி பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு கிளாஸில் நிறைய எக்ஸாம்பிள் சம்ஸ் பார்ப்போம். ஓகேவா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.